திண்டுக்கல் தலப்பா கட்டி. 6 மணி ஆச்சுன்னா தான் அவருக்கு அப்படி ஃப்ரெஷ் ஆவார். சினிமாவையும் விடக்கூடாது, பட் பாலிடிக்ஸை முழுமையாக போகணுன்னா விட்டுட்டு தான் போகணும். மாஸ் ஃபாலோயிங்கில் இன்றைக்கி டெஃபினட்டாக விஜய்க்கு இருக்கிற ஃபாலோயிங்கும் அஜித்துக்கு இருக்கிற ஃபாலோயிங் இவங்க ரெண்டு பேருக்கு இக்குள்ள தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஆன்மீக சைடை தான் சப்போர்ட் பண்ணுறேன். அவர் கடவுள் நம்பலை, ஓகே. ஸோ நாளைக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக வந்தோடனே கடவுளை நம்புறவங்களாம் தமிழ்நாட்டை விட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டூ இட்? குரு எம்ஜிஆர் மாதிரி போக்கிரி ராஜாவில் நான் ரஜினிக்கு வில்லன். டு பி வெரி ஃப்ரேங்க், அது இப்போ சொன்னால் அது தப்பாக இருக்குமா இல்லையா தெரியாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அட் ஆல். ஸோ அது அதை பற்றி விஷு எங்கள் நாடக குழுலேருந்து உருவானவர் தான். அவங்க ஸ்டைலே வேறு, எங்கள் ஸ்டைலே வேறு. அவளுக்கு ஸ்டோரிங்கிறது முக்கியம் கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் எங்கள் குழுவிலிருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க. ஹி கால்ட் ஹிம்செல்ஃப் அ பொலிட்டிக்கல் தெர்மோமீட்டர். யார் போகுதுன்னு பேசிட்டா இப்போ 4 கைத்தட்டில் வந்துடும். ஆனால் நல்லா இல்லைங்கிறத கன்ட்ராவியாக இருக்குது, அது நல்லா ஃபோர்ஸாக வரும். வணக்கம், நான் வைஜி மகேந்திரா. timesofcinema.com உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை கொடாய கொடாயின்னு கொடாய போகிறாங்க. சார், நீங்கள் எந்த ரோல் எடுத்தாலும் தேர் வில் பி அ காமிக்கல் டச் டு இட். டெஃபினட்டா, அது உடம்புல இருக்கிறதுனால வேற ஒன்று. பட் ஆனால் அது வந்துட்டு வி குடன் சீ இட் இன் யுத்தம் சே. வை இஸ் தட்? ஏன்னா அதில் வேண்டான்னு சொன்னார். இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட முதல்ல என்ன கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் டைலாகே இல்லையே எனக்கு, அதனால தான் உங்களை போட்டேன் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க? என்ன, நீங்கள் சிவாஜியோட நடித்தவர், எனக்கு உங்கள் பரிசைக்கு நேரமாச்சு, அந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இது மிஸ்கின் சொன்னது, யுவர் ஃபேஸ் இஸ் எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ்னு எனக்கு தெரியும், ஸோ டைலாக போகிற உங்கள் ஃபேஸில் காட்டுங்க அண்ணா. அது நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் சேலஞ்சு தானே சார், ஒன்று ஒன்று அந்த மாதிரி வரும்போது. Your working experience with Mishkin sir, how was it? Very good, very good. You can learn a lot about film making avargitta, definitely. Because oru padama paakumbodhu we enjoy a lot his movies. His movies show that he is vibrant. Enna unna avargitta enna night shooting nariya pidikum avargitta. தூக்கத்தை கெடுத்துடுவார் நிறைய. மற்றபடி ஹிஸ் மூவிஸ் ஆர் ஆல்வேஸ் இன் த டார்க். ஆமாம், அவர் 6 மணி ஆச்சுன்னா தான் அவருக்கு அப்படி ஃப்ரெஷ் ஆவார். நமக்கு அப்படி 9 மணிக்கு தூக்க சாயம். கமான் சார், என்ன என்ன, நீங்கள் நீங்கள் இன்னும் யங்காக தானே இருக்கீங்க, நம்மளை அப்படி குசி போயிடுவார் அவர். ஸோ யூ ஸ்டில் யங் சார். ஸோ வயசை சொன்னால் ஏஜ் ஆஃப் பர்த் சொல்லிட்டேன். என்ன டேட் ஆஃப் பர்த்? சாரி, லைக் இப்போ வந்துட்டு கமல் அண்ட் ரஜினி தேவ் டோட்லி கான் டு பாலிடிக்ஸ் சார். ஐ டோன்ட் நோ, சினிமா விடுவாங்களா ஐதோன்னோ. எனக்கு அதில் சினிமாவையும் விடக்கூடாது, பட் பாலிடிக்ஸை முழுமையாக போகணுன்னா விட்டுட்டு தான் போகணும். யூஆர் ரைட். ஸோ அவங்க பிளே லைக் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் தட் ஆஃப்டர் ரஜினி அண்ட் அந்த மாதிரி ரெண்டு பேர் யார் வருவாங்க இல்லை, லைக் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஒப்பீனியன் ஆன் விஜய் அண்ட் அஜித். ஸோ ஆர் தே கேப்பபிள் ஆஃப் ஃபில்லிங் தட் ஸ்பேஸ், தட் வாஸ்ட் ஸ்பேஸ்? மாஸ் ஃபாலோவிங்கில் எஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப்பபிலிட்டியில் இன்னும் கொஞ்சம் படங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும். மாஸ் ஃபாலோயிங்கில் இன்றைக்கி டெஃபினட்டாக விஜய்க்கு இருக்கிற ஃபாலோயிங்கும் அஜித்துக்கு இருக்கிற ஃபாலோயிங் இவங்க ரெண்டு பேருக்கு இக்குள்ளே தான் இருக்குது. பட் இந்த கிரேஸ், இந்த ஐகான் ஸ்டேட்டஸ் வருமாங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தானே இவங்க ஒதுங்கி இருக்காங்க. நீங்களா யோசிச்சு, என்ன தான் விஜயை பற்றியும் நம்ம அஜித் பற்றியும் பேசியிருந்தாலும் என்ன நித்த நாள் பேசியிருந்தோம், ஆஃப்டர் ரஜினி அண்ட் கமல் தானே சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் சார். இப்போ இனிமேல் தான் அந்த ஸ்பேஸை நம்ம பார்க்கணும். கிரேசி மோகன் சார் வந்துட்டு நிறைய டைலாக்ஸ் எழுதி நிறைய படங்கள் அது நிறைய ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவரோட ரைட்டிங்கில் நீங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த அவர் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் கொடுக்கல. ஸோ நான் கேட்டிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் கொடுப்பில்ல நீ பார்த்துப்போம் அப்படின்னு. எனக்கும் வயசாவது உனக்கும் வயசாவது சீக்கிரம் கொடுத்துருப்பான்னு சொல்லியிருக்கேன். இப்போது ரஜினி சார் அண்ட் கமல் சார் வந்துட்டு தேர் வியூஸ் அபவுட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் ஈச் இஸ் டிஃபரண்ட். கன்கர் Each is different. Kamal is going on a totally anti-establishment, anti-religion. Or he doesn't believe in God. ஆரம்பத்துலேருந்து அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது. பட் எந்த காடை பிலீவ் பண்ணலங்கிறது கிளியராக சொல்லலை அவர். ஹிந்து காட்ஸை மட்டும் மெயினாக அவருக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வர்றாரு அவர். பட் ரஜினி இஸ் நாட் லைக் தட். ஹீ பிலீவ்ஸ் இன் ட்ரெடிஷன், ஹீ வில் கோ இன் தட் சிஸ்டம். பட் அவங்களே பேசிக்கிட்ட மாதிரி ரெண்டு பேரோட ஃபைனல் எய்ம் இல்லைன்னா இந்த கரப்ஷனை இங்கேருந்து ரூட் அவுட் பண்ணுங்கிறது. அதை பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இவர் இவர் விதத்தில், அவர் இவர் விதத்தில் பண்ணிட்டுமே, யார் வேணாங்கிறேன். அரசியலுங்கிறது சொல்கிற மாதிரி இப்போ பெரிய சாக்கடையாக இருக்குது. ரெண்டு பேர் தேவை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, பண்ணட்டும், தப்பு இல்லை. சார், இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் அதாவது தான் சார் போகும். ஸோ விச் சைட் யூ சப்போர்ட் சார்? ஸோ எங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சு ஆகும். நான் வந்து கொஞ்சம் ஆன்மீக சைடு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நாட் பிகாஸ் இட் இஸ் ரஜினி, ஏன்னா நான் ஐ எம் மேட் தட் வே. தோ ஹூ இஸ் மை க்ளோசர் ஃப்ரெண்டுன்னா கமல் தான். And we have spent such lovely times together.
அந்த மாதிரி எனக்கு ஜாலி ரஜினியோடலாம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் இப்போ வாங்க போங்க தான், கமல்லாம் நீ வா போனாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஜாலியான ஃப்ரெண்ட்ஸு. பட் எனக்கு வந்து இந்த ஆன்மீகம் கொஞ்சம் ஆன்மீகம்னு நான் பெரிய டெய்லி கோயிலுக்கு போய் நேத்தில் அப்படிலாம் கிடையாது. ஐ பிலீவ் இன் அ சுப்ரீம் பவர், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு இப்படி நான் பேசும்போது இது இது பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கமல் சொன்ன அந்த லிங்கிங் ஆஃப் த ரிவர்ஸ், அந்த ஆன்டி கரப்ஷன், அதெல்லாம் நானே ஃபோன் பண்ணி கங்க்ராஜேட் பண்ணேன். நீ அதை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த இதெல்லாம் விட்டு திருப்பி திருப்பி இந்த கடவுள் இல்லைங்கிற மேட்டருக்கு வராது, அந்த கும்பலோட போய் சேராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது அவங்க இஷ்டம். இப்போ அது நீ இப்போ நான் என்ன கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். கமல் சீஃப் மினிஸ்டராக வராருன்னே வச்சுங்க, அவர் என்ன கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே நல்லது பண்ண மாட்டாரா? அப்படி இருக்க முடியுமா? கஷ்டம். நல்லா சொல்லுங்கள். அவர் கடவுள் நம்பலை, ஓகே. ஸோ நாளைக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக வந்தோடனே கடவுளை நம்புகிறவங்களாம் தமிழ்நாட்டை விட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டூ இட்? ஸோ அது இதுதான். ஸோ அந்த இஷ்யூ எடுத்துக்காமல் வேறு மெயின் இஷ்யூஸ் எடுத்துகிட்டு பண்ணோம். இப்போ இதே மாதிரி ரஜினி எடுத்துங்க, த ஆப்போசிட் ஆல்சோ ஒர்க்ஸ். அவர் பவருக்கு வந்தால் கடவுள் நம்பாதவங்களாம் தமிழ்நாட்டை விட்டு போக முடியும்னு சொல்ல முடியுமா? இஸ் நோ ரைட் டு சே இட். இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ பொதுவாக எல்லாருக்கும் நன்மை பண்ணுங்கிற அவங்க ரெண்டு பேரும் திங்க் பண்ணி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் ஒரு புது ஒரு புது மலர்ச்சி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, அந்த சமயத்தில் தான் சொல்லுவேன். ஹூ டு யூ திங்க் ஹேஸ் அ பெட்டர் சான்ஸ் சார்? பட் தெரியல யாருக்கு தெரியும். எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாப்புலாரிட்டி இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. க்ரௌட்ஸை பார்க்கும்போதும் இந்த உங்களோட ட்வீட்ஸ் அண்ட் பீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பாப்புலாரிட்டி. அது அந்த ஆசிட் டெஸ்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா க்ரௌட்ஸை நம்பி ஒன்றுமே சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா சோ சொல்லுவார். நான் சொன்னேன், சோ இந்த தடவை யாருக்கு பேசியிருக்கேன் நீ, இந்த தடவை நான் இவருக்கு பேசியிருக்கேன்டா, கண்டிப்பாக அவன் தோத்துருவான்டா. ஏன் சொல்லுவார்னா, என்ன சோ இப்படி சொல்கிறேன் நீ, அவருடைய ஸ்டைல் தெரியுவேன். கூட்டம் அதிகமாக வந்தால் பயமாக இருக்கடா, ஓட்டு போட மாட்டேன்றான் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன அது வெயிட், இப்போ நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கமல் இருக்குன்னா எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு ஒரு டெசிஷன் இருக்கக்கூடிய, ஹீ கேன் டூ இட். பட் யஸ் டூ எது வரைக்கும் அது அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது, யூ ஷுட் நோ த லிமிட் அப்படிங்கிறது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, மாஸ் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, அவர் எம்ஜிஆர் மாதிரி தான். ஒன்று எம்ஜிஆர்னு சொல்லிட்டேன், உடனே நாலு பேர் சண்டைக்கு வர போகிறாங்க அந்த மாதிரி. ஸோ ஒத்தொத்தர்கிட்டையும் ஒரு கரெக்ட் குவாலிட்டி இருக்குது. ஸோ நான் அப்படி தான் எல்லோரையும் நான் பார்த்து வரேன், எனக்கு யாரும் விரோதமே கிடையாது. சார், நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக காமெடி, லைக் எனக்கு இந்த படத்தில் என்னோடய காமெடி ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன உயர்ந்த உள்ளம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா நாங்கள் கிரியேட் பண்ணது ஸ்பாட்டில், நானும் கமலும் கிரியேட் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் கேட்டவைன்னு ஒரு பாலு மகேந்திரா படம், அது பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியாது. இப்போ சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் இல்லை, அதில் ஒரு டிவி காமெடி பீஸ் ஒன்று நானும் பாலு சாரும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணது, அது ஹிலேரியஸ். அண்ட் வெள்ளை ரோஜா சிவாஜி சாரோட பண்ண அந்த படத்தை ஒரு முஸ்லீம் கேர்ளோட வேஷம் போட்டு நான் அவர் பண்ணியிருப்பேன், அந்த பீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக நிறைய படங்கள். பட் இதெல்லாம் சக்குன்னு என் மைண்டுக்கு வருது. அப்புறம் நல்லவனுக்கு நல்லவன், ஒரு அவருக்கு ஃப்ரெண்டாக வருது ஒரு பர்பஸ்ஃபுல். நிறைய சின்ன படங்கள் சிலதெல்லாம் நம்ம காமெடி மிஸ் ஆகிருக்கும். இணைந்த துருவங்கள்னு ஒரு படம், அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்ததே தெரியாது. முத்துராமன் கேஆர் விஜயா பேர், அதில் வந்து எனக்கு கேஆர் விஜயா பிரதர் ரோல், மெயின் ரோல். நான் ஒரு தமிழ் ஆள் ஒரு கன்னட பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்த காமெடிக்கு. இந்த பாஷையினால் வர கன்ஃபியூஷன் வந்து ஹில்லேரியஸாக இருக்குது. அது ஆனால் அது பாருங்கள் கிளிக் ஆலைங்கிறதுனால நம்மளால் அதை பற்றி ஜாஸ்தி சொல்ல முடியல, அவ்வளோதான். ஸோ அப்போ இருக்கிற நிறைய காமெடி சீக்வன்சஸ்ஸே இப்போ நிறையா லைக் டச் பண்ணி எடுக்கிறாங்க சார். பிகாஸ் இப்போ இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் என்ன ஆகி போச்சு காமெடி எங்களுக்கெல்லாம் அப்புறம் வந்தது இல்லைன்னா, கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்தது காமெடி. இப்போ என்னெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, எந்த படத்துலேயும் கதையோடு தான் இருக்கும் என்னோடய காமெடி. நான் ட்ராக்குன்னு பண்ணதே கிடையாது. அப்படி தான் அப்போ எங்களுக்கு பழக்கம். இப்போ அப்படி இல்லை, அந்த காமெடி சீன்ஸ் எடுத்து வச்சுட்டாலும் படங்கள் நல்லா க்ளீனாக இருக்கும். தனியாக ஒரு கதை ஓடுது அதில். எங்கேயோ சும்மா ஒரு சீன் ஹீரோவோட வந்து இந்த தான் பேங்க்குக்கு போகிறாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான். என்னுடைய படங்கள் நீங்கள் எந்த ரோல் வேணால் கேளுங்க, நான் என்னன்னு கேட்டால் ஐதர் ஐல் பி கனெக்டட் டு த ஸ்டோரி ஆர் கனெக்டட் டு த ஹீரோயின் ஆர் த ஹீரோ ஆர் சம்படி டு த வில்லன். போக்கிரி ராஜாவில் நான் ரஜினிக்கு வில்லன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஹாவ் யூ டன் லைக் நெகட்டிவ் ஷேட்ஸ் நிறையா? யுத்தம் செய்ய ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த நிலை மாறும்னு ஒரு யங் டைரக்டர் ஒத்தப்படி இருக்கான், வயசு தான் இருக்கும் இல்லை, இன்னொன்று பெரியவனாக இருப்பான் அருண்காந்த்ன்னு சொல்லிட்டு. அதில் டோட்டலாக ஒரு நெகட்டிவ் பேட் லாயராக பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் த பிக்சர் கம்ஸ் அவுட் பிகாஸ் தே கேன் சி அ டிஃப்ரெண்ட் மீ.
ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக அந்த மாதிரி கம்மி தான். பட் சிலதெல்லாம் போக்கிர ராஜாவில் காமெடியாகவே வில்லன் நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். திக்கற்ற பார்வதினு ஒரு ஆர்ட் ஃபிலிம், அதில் வந்து லக்ஷ்மி ராஜாஜியோட கதை அது. அது லக்ஷ்மி காட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் தட். அது நான் சொல்கிறது 70 பிஃபோர் மை மேரேஜ், 73-74 பண்ணது. அதில் டோட்டல் வில்லன் பண்ணியிருக்கேன். அப்பவே பண்ணியாச்சு. பயங்கர வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், கில்லர் வெரைட்டி. டு பி வெரி ஃப்ராங்க், அது இப்போ சொன்னால் அது தப்பாக இருக்குமா இல்லையா தெரியாது. நான் பண்ண ரூபாய்க்கு 3 கொலைங்கிற ஒரு படம், வேற டிட் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அப்பு அண்ட் ஆல்ஃபிரெட்ன்னு ஒரே ஆள், ஹூஸ் காட் தட் சிசோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் அன்னியன் கதை. அந்த மாதிரி லைக் ட்ராமாஸ் பார்த்து நிறையா ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நிறைய, அப்போல்லாம் நிறையா இதாக வரும். இப்போ என்னமோ த டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் டேஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வேண்டாங்கிறாங்க இப்போ. பட் பேசிக்லி பார்த்தீங்கன்னா நிற்கிறது அதுதான். ஃபைனலி எங்கேயோ ஒரு இடத்துல இட் ஹேஸ் டு டச் யூ இல்லையா. இப்போ இந்த அருவியை பற்றி அவ்வளோ தூரம் ஏன் பேசுகிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அந்த எமோஷன் வித் பேரண்ட்ஸ் அதுதான். என்ன தான் சொன்னாலும் அந்த எமோஷனல் கண்டென்ட் இல்லைன்னா படம் ஓடாது. நீங்கள் சொல்கிற விதமான வித்தியாசமாக இருக்கலாம். இன்னமும் நிறைய நாடகத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பண்ணால் நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன யாரும் நாடகம் பார்க்க, இவங்க முன்னெல்லாம் சினிமாக்காரங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, சார் ஒரு பிளே அனௌன்ஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் தே வில் மேக் இட் அ பாயிண்ட், டிக்கெட் வாங்கி வந்து பார்ப்பாங்க இது நல்லா இருக்கா எடுக்கலாமான்னு. இப்போ அந்த டைமே இல்லை, டைம் வேறு மாதிரி இப்போ வரவே டைம் இல்லைங்கிறாங்க வந்து நாடகம் பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் வந்து என்னோடய 100th ஷோ ஆஃப் காசிதான் கடவுளாக பார்த்து அவ்வளோ பேசினார், ஐயோ இத்தனை நாள் நான் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணேன் நாடகம் பார்க்காம, எவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னு நான் சொன்னாரே தவிர இன்னும் அடுத்த நாடகம் வந்து பார்க்க. அதான் வேறு மாதிரி ஒரு டைமாக இருக்குது. என்னமோ எனக்கு என்ன ஃபீலிங்னா 80s 90s நாங்கள் நடிக்கும் போது எங்களுக்கு நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. நான் வருஷம் 30 படம்லாம் பண்ணியிருக்கேன் ஃபார் 4 இயர்ஸ் கண்டினியூஸாக. பட் டைம் இருந்தது எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா மற்ற படங்கள் போய் பார்ப்போம், ஏன் நாடகங்களும் நான் நடிச்சிருந்தேன். அப்போல்லாம் நாடகம் எப்படின்னா சார், இப்போ மாதிரி வாரம் வீக்கெண்ட்ஸ் மட்டும் நாடகம். இப்போ நான் மாதம் ஒரு 10 ட்ராமா போடுவேன், ஏன்னா வீக்கெண்ட்ஸ் ஐ ஆம் ஸ்டில் பிஸி. நீங்கள் தெரியும் உங்களுக்கு இப்போ காசேதான் கடவுளோட எவ்வளோ ஹிட்டாக போச்சுன்னு தெரியும், அதனால் யூ நோ ஆல் தட். பட் அப்போல்லாம் மாதம் 25 ட்ராமா போடுவோம், 9 to 6 ஷூட்டிங் மட்டும் 6 நேரம் ஹாலுக்கு போவோம். அது ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்கள் ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா நான், மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் இருப்போம். அந்த 5.5 மணி ஆச்சுன்னா ஒவ்வொரு ஆள் அப்படி கிளம்பி ஒவ்வொரு ட்ராமா ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்போம். டைம் நிறைய இருந்ததா, இப்போ நம்ம யாரை கேட்டாலும் டைம் இல்லைன்றாங்க. ஒன்று நிஜமாகவே அந்த மாதிரி டைம் இல்லாமல் பிஸி ஆகிட்டாங்களா, இல்லை டைம் மேனேஜ் பண்ண தெரியலையா எனக்கு புரியல. எங்களுக்கு டைம் நிறையா இருந்து, ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். நிறைய ட்ராமாஸ் நான் வந்துட்டு க்ளோஸாக பார்த்துருக்கேன் சார். அவங்க வந்து ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அட் ஆல். ஸோ அது அதை பற்றி கேட்க வந்தேன். பண்ணிடலாமே அந்த, நீங்கள் நேற்று வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் நான் வாய மட்டும் அசிச்சு போய் அதுன்னா இருக்கு அதில் முன் நடிப்பு என்ன அதில், அதுவும் ப்ரீ ரெக்கார்டட் எப்படின்னா அவங்க வாய்ஸ் கூட இல்லை வேறு யாரோ பேசி. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அட் ஆல், எனக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. சாரி, பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணுறாங்கிறத வேணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போது எங்கள் அம்மா ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா சின்ன பசங்க வாய்ஸ் எடுபடாது அப்படின்னு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணி பண்ணுறாங்க. வளர்ந்தவங்க ஏன் இப்படி பண்ணணும், இது ஏன் சொல்கிறேன்னா, ப்ராட்வேயில் மியூசிக்கல் போய் இன்றைக்கி பாருங்கள், அவன் லைவாக பேசுகிறான், ஸ்பாட்டில் லைவாக பாடுறான் சார். நம்ம அந்த காலத்து நாடகங்கள் மாதிரி நவாப் ராஜமாணிக்கம் அந்த மாதிரி நாடகங்களில் பாடுவாங்க லைவாக. இன்றைக்கி அதை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அவங்க தே டோன்ட் ஹேவ் ரெக்கார்டட் வாய்ஸ் ஈவன் ஃபார் சாங்ஸ். தெரியுமா உங்களுக்கு, நான் பியூட்டி அண்ட் த பீஸ்ட், லயன் கிங் எல்லாம் பார்த்துருக்கேன், ஸ்பாட்டில் பாடுறான் வித் ஆர்கெஸ்ட்ரா. அது நீங்கள் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு என்ன, அது அது ஒரு கலையாக இருக்கலாம், நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண வரல, எனக்கு பிடிக்காது அவ்வளோதான். ஸோ நீங்கள் நிறையா ஃபாரின் ட்ராமாஸ் அண்ட் ஃபாரின் மூவிஸ் பார்த்துருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம், என்னுடைய ட்ரூப் மாதிரி ஃபாரின் போய் ட்ராமா போட்ட ட்ரூப் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ராமா போடாத இடம் ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, எனக்கு கென்யா வரைக்கும் கூட போயிட்டேன், ஜப்பானில் கூட நான் போய் ட்ராமா போட்டிருக்கேன், ஆஸ்திரேலியா 3 தரம் போயிருக்கேன் சார் அந்த மாதிரி. ஸோ அங்கே போச்சேலாம் நமக்கு என்ன வேலை, இன்னும் கற்றுக்கணும்ல. ஸோ அங்கே பிளேஸ் நான் போய் பார்ப்பேன். அப்படி தான் நான் அந்த டென்சல் வாஷிங்டன் பிளே போய் பார்த்தேன் ப்ராட்வேல. ஸோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு பிளேயோட நேம், அதாவது நிறைய பிளேஸ் இருக்குது சார். அது எப்படி நம்ம அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணோம்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ. சிட்டி சிட்டி பேங்க் பேங்க்னு ஒரு இங்கே படம் வந்தது, அது பிளேயாக போடுறோம், ஆடியன்ஸ் உட்காந்துருக்கா, அது மேலே கார் பறந்து போகுது. இதெல்லாம் நம்ம எந்த ஜென்மத்தில் பண்ணலாம், அந்த செலவு பண்ணணும், அந்த செலவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்கம் இன்னும் இருக்கு, அந்த மாதிரி பிளேயும் நான் பார்த்துருக்கேன்.
எங்களை மாதிரி சிம்பிளாக செட்டு போட்டு பர்ஃபார்மன்ஸே நம்பி பண்ணுற பிளேயும் பார்த்துருக்கேன். ரெண்டும் அங்கே ஈக்குவலாக ஓடுது, அதான் பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் நாடகம் சொன்ன மாதிரி அங்கே உங்களை ரொம்ப ஈர்த்த ஒரு படம், ஒரு ஹாலிவுட் படம்னா வாட் வுட் யூ? ஹாலிவுட் படம் ஏன் அங்கே போய் இருக்கணும், இங்கேயே நிறையா பார்த்துருக்கோம்ல. இல்லை இங்கே தான் சார் எனக்கு இன்னைக்கு என்னைக்கு டைம் கிடைச்சாலும் ஒரு படம் அங்கே டிவியில் வந்தால் நான் ஃபுல் படம் பார்க்காம போய் தூங்க மாட்டேன். லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அண்ட் அந்த டைரக்டர் டேவிட் லீன் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் இன் த வேர்ல்டு. அது அது ஸ்டாண்டர்ட் எனக்கு. நேத்து இன்ஃபேக்ட் ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்று ராத்திரி சும்மா அப்படியே சர்ஃப் பண்ணிகிட்டே வரும்போது ஏதோ ஒரு சேனலை லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னா தூக்கம் கெட்டுதுடான்னு உட்காந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்படுற டைரக்டர் இப்போ அதே மாதிரி தமிழில் எப்போ வந்தாலும் நான் என்னால் தாண்ட முடியாத படம் ஒன்று, காதலிக்கு நேர்வில் ஒன்று, அண்டு சிவாஜியோட உயர்ந்த மனிதன் ஒன்று, அது தாண்ட முடியாத என்னால். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண லைக் உங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு டைரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஹூ டு யூ சே இன்னும் ஒர்க் பண்ணாத ஒரு டைரக்டர்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள்? இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு பட டைரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ த பர்சன் ஹூ டிட் தட் தீரன், அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். சார் நான் ஒன் திங் ஐ டூ, எனக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா நான் உடனே ஃபோன் பண்ணி அவர் எனக்கு ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம சொல்லணும் வந்து ஏன்னா பாராட்டுங்கிறது தான் ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம். நான் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றேன், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. சேலஞ்சிங் ரோல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 66 மிஷ்கின் கிட்டே இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அவரான அவரே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு போட்டியாக வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி நாடகங்கள் வந்துட்டு லைக் நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு 66 இயர்ஸ் வரைக்கும் நடத்திட்டு இன்னைக்கும் நான் டூயிங். ஐ எம் இன் அனதர் ஒன் மந்த் ஐ எம் இனாகரேட்டிங் எ நியூ பிளே. அதோட இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சட்டையர், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு. கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் காமெடி இன் தட் இல்லை சார். பொலிட்டிக்கல் சட்டையர்னால தானே, படம் பேரே 3G, நாடகம் பேர் 3G. ஓகே சார். 3G நீங்கள் நினைக்கிற அந்த 3G இல்லை, 3JI. ஓகே. என்னன்னா என்னோடய பேர் அதில் தாமோதர். ஓகே தாமோதர்ஜி, நான் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு ஆவிகள் வந்து இறங்கும். யாரோட ஆவிகள்னு கேஸ் பண்ணுங்கள். ஒன்று காந்திஜியோட ஆவி, இன்னொன்று நேதாஜியோட ஆவி. ஸோ இந்த மூணு பேர் ஜி. ஆமாம், 3G. ஸோ காந்திக்கும் நேதாஜிக்கும் வாட் அந்த அந்த தாட்ஸை வச்சு ப்ரெசண்ட் கண்டிஷனை வச்சு உடனே ஹிலே. அது கூட இந்த சித்ராலய ஆசிரியராம் தான் எழுதுனது. யார் குளோனிங் சப்ஜெக்ட் எழுதினார் அவர். ஸோ எங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி தாட் ப்ரொவோக்கிங் பிளேஸ்லாம் வேடியோ கெத்த ஐடியா ஃப்ரம் சார் தி ஆத்தர் பிரிங்ஸ் இட் டு அஸ். சம்டைம்ஸ் நான் கொடுப்பேன், மோஸ்ட்லி தி ஆத்தர்ஸ் பிரிங் இட். அந்த ரா கொண்டு கொடுக்குறத வி சிட் அண்ட் ஐ சிட் அண்ட் ஒர்க் ஆன் இட் வித் ஹிம் அண்ட் மேக் இட் அ பியூட்டிஃபுல் பில்டிங். அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எப்படின்னா நாடகம் வந்து காசுக்காகன்றது கிடையாது. என்ன அவங்க கொடுக்குற சப்ஜெக்ட் அதை எக்ஸைட் பண்ணணும். சொல்லும்போது இது மாதிரி நிறையா வந்திருக்குன்னா நான் வேண்டான்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். இப்படி இவர் இப்படி வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு காலனியில் ஒரு அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் ஒரு வீடு வந்து அதில் ஆவிகள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குதுன்னு ஒன்று எஸ்டாப் இமேஜினேஷன் தானே. அந்த அந்த வீட்டுக்குள்ளே காந்திஜியோட ஆவியும் நேதாஜியோட ஆவியும் வந்து அந்த எலெக்ஷனில் ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டிஸுக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அன் எலெக்ஷன் பிட்வீன் காந்திஜி அண்ட் நேதாஜிங்கிற மாதிரி அது உள் கதை அது. இட் எக்ஸைட்டட் பி, சரி வா டெவலப் பண்ணலான்னு சொன்னது. அவ்வளோதான். நீங்கள் எழுதின ரொம்ப பரீட்சைக்கு நேரமாச்சு நானே பண்ண சப்ஜெக்ட்டு. முன்னே யார் தருவார் இந்த அரியாசனம்னு ஒரு சப்ஜெக்ட், அது வந்து இந்த மூட நம்பிக்கைக்கு அகேன்ஸ்டாக ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப சில்லி திங்ஸ் எல்லாம் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுடுறோம் நம்ம அப்படிங்கிறதுக்காக ஒரு இது. நிறைய பேர் இங்கே உருவானவங்க தான். வெங்கட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் தான் ரகசியம் பரம்பரை ரகசியம் எழுதி அவர் சினிமாலாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிவிலாம் ரொம்ப பாப்புலர் அவர். அவர் இங்கேருந்து உருவானவர் தான். மௌலி இங்கேருந்து உருவானவர் தான். விசு எங்கள் நாடக குழுலேருந்து உருவானவர் தான். வியட்நாம் சுந்தரம் எங்கள் நாடக குழுலேருந்து உருவானவர் தான். அந்த மாதிரி இப்போ இருக்கிற இப்போ சித்ராலயா ஸ்ரீராம் அவரை நாங்கள் தான் உருவாக்குனது, இங்கே கதாசிரியர் ஆக்குனது. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஐ லைக் டு என்கரேஜ் ஆத்தர்ஸ். ஸோ இந்த சினிமா ஆர்டிஸ்ட் ஃபேன்ஸ்குள்ளே ஒரு ரைவல்ரி இருக்காங்க சார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு லைக் அந்த அந்த டைமில் ஐ கெஸ் தட் திஸ் வில் பி தி ரைவல்ரி லைக் நம்ம கிரேசி மோகன் சாரோட அந்த ட்ராமா குழு, உங்களோட ட்ராமா குழு, வெதர் எனி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் பிட்வீன் தி ஃபேன்ஸ் ஆஃப் ஸ்டைலே வேறு, எங்கள் ஸ்டைலே வேறு. அவளுக்கு ஸ்டோரிங்கிறது முக்கியம் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் இஸ் தேர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் இட் ஷுட் பி லைக் ரீடிங் எ ஜோக் புக். அதை அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே அவர் பாலாஜி மோகன்லடி நமக்கு வந்து 1 hour நாடகம் சிரிக்க வைக்கணும் எப்படிங்கிறது கவலை இல்லை, நல்லா சிரிக்க வைக்கணும், ஆனால் ஹெல்த்தியாக சிரிக்க வைப்பாங்க. அவங்க வல்காரிட்டிக்கு போகவே மாட்டாங்க, ஒன் திங் அவங்க பேர்.
ஸோ அவங்க ஜாஸ்தி தியேட்டர் மூவ்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூ அதெல்லாம் இருக்காது. மைக்கு நல்லா வச்சு அதுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவர் ட்ராமா என் ட்ராமா அப்படி இருக்காது. எனக்கு ஃபுல் செட் இருக்கும், ஸ்டேஜ் எஃபெக்ட்ஸ் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும், சீரியஸ் சீன்ஸ், கேரக்டர் எல்லாம் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இதுலேயும் ஹியூமர் இருக்கும். ஐ திங்க் சோ ராமசாமி சார், யூ பாட் த டாபிக் இன் சைட். ஹி ஸ்டார்டட் இஸ் கெரியர் எங்கள் அப்பா கீழே தான். இதே யுனைடெட் அமெச்சர் ஆர்டிஸ்ட் குழு தான் சோ நடிகர். அதை நான் சொல்ல மாட்டேன். சோவும் இங்கிருந்து தான் தன் நடிப்பு பயணத்தை தொடங்கினார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எங்கள் குழுவில் இருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க நடிப்புக்கு, நடிப்பை பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களுக்கும் சோ ராமசாமி சாருக்கும் நான் பெரிய ஃபேன் தான். அவர் என்ன அவர் எங்கள் ட்ரூப்பில் இருக்கும்போது நான்லாம் ரொம்ப சின்ன பையன். அவர் மடியில் உட்காந்து ரிஹர்சல் பார்த்துருக்கேன். எனக்கு அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் அண்ட் அசால்ட்டாக ஹீ டசன் கேர் ஃபார் யாராக இருந்தாலும் கிழிக்கும் கிழிச்சிருவார். அந்த ஒரு அதான் அவர் நான் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை, அது கூட இங்கேயோ யூடியூப்பில் வந்திருக்கு. நீ என்ன சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிறியாச்சோ அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னார், பொலிட்டிக்கல் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர் என்னன்னு தான் சொல்லுவேன், தீர்க்க வேண்டியது டாக்டர்ஸ்னார். ஹி கால்ட் ஹிம்செல்ஃப் அ பொலிட்டிக்கல் தெர்மோமீட்டர். அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அவர்கிட்ட. ஸோ தெர்மோமீட்டர்னா உள்ளதை உள்ளபடி சொல்லி ஆகணும்ல, உனக்கு 100 டிகிரின்னா 100 டிகிரின்னு சொல்லி ஆகணும், எனக்கு நார்மல்னா நார்மல் சொல்லி ஆகணும். அதை தான் அவர் பண்ணார் ரைட் அப் டு தி எண்ட். அவர் கடைசியில் மோடியை சப்போர்ட் பண்ணாரே அப்படின்னு கேட்டோன்னா அவர் நம்பினார், தன்னுடைய நம்பிக்கைக்கு அவர் சொன்னார். இப்போ மோடி அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதே மோடியை நார்மலாக ரசிச்சிருப்பார். ஹி டசன் பாதர். எம்ஜிஆரோட படங்கள் பண்ணும்போதே எம்ஜிஆருக்கு குறைகளை சுட்டி காட்டினவர் ஒரு ஒருத்தர் தானே தைரியமாக. ஸோ ஹி வாஸ் அ பொலிட்டிக்கல் தெர்மோமீட்டர். இன்னொரு சோவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது சார். சும்மா இப்போ சொல்லிக்கிறதெல்லாம் வாய்க்கிழிய சென்சேஷனலிசமுக்கு பேசுகிறானுங்க இப்போ இருக்கிறவங்கெல்லாம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். எல்லாருமே போகுன்னு பேசிட்டா இப்போ 4 கைத்தட்டில் வந்துருவேன். சோ அப்படி கிடையாது, விஷயத்தோடு பேசுவார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இப்போ உங்கள் உங்கள் பிளே பிளே பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க சார். நிறைய எங்கள் வீட்டிலே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக்னா நீங்கள் யார் சார் சொல்லுவீங்க? எங்கள் அம்மா தான் பெஸ்ட் கிரிட்டிக், வர்ஸ்ட் கிரிட்டிக், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வர்ஸ்ட் கிரிட்டிக். ஏன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே அந்த இப்போ சமீபமாக ஒரு 4-5 காலம் அவங்களை வயசாகிடுதுனால எங்கள் கிட்ட போல தவிர அவங்க முதல்ல பார்த்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு அன்கேனி இது இருக்கும், இந்த சீன் என்னமோ எனக்கு எடுபடலையடா அப்படின்வாங்க. ரொம்ப கேமா உடனே நம்ம கோவம் வரும். ஏன்னா நம்ம அந்த சீனை பிரமாதமாக அதை நினச்சிட்டு ஏதோ பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சென்ஸில் சண்டை போடுவோம். ஆனால் அப்புறம் ரிகர்ஸ் பண்ணும்போது எங்களுக்கே தெரியும் அந்த சீன் வீக்காக இருக்கு. அந்த மாதிரி ஷீ ஹேஸ் தட் இது. ஸோ ஷீ இஸ் மை வர்ஸ்ட் கிரிட்டிக். அண்ட் இப்போ எங்கள் வீட்டில் எப்படியுமே எப்படின்னா சார், பாராட்டுறதுங்கிறது லேசாக தான் பண்ணுவாங்க. என் ஒய்ஃப் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த இது அப்படின்வாங்க. ஆனால் நல்லா இல்லைங்கிறத கன்ட்ராவியாக இருக்குது, அது நல்லா ஃபோர்ஸாக வரும். அப்படிதான் வளர முடியும். நான் வந்து இப்போ இருக்கிற என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொன்னது என்னன்னா, போத் டு கமல் அண்ட் டு ரஜினி, நீங்கள் பாலிட்டிஷியனாக வந்த உடனே, இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங், உங்களை சுற்றி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்கிற கூட்டத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னு கேள்வி கேட்குற ஒரு 3-4 பேரையாவது வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வளர முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் முக்கியம். அந்த காலத்து பாலிட்டிஷியன்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க. தமிழ் தமிழ் தமிழ்னு வாய் கிழி அவன் பேசுகிறான் யூடியூப்பில், இன்னொருத்திலையும் தமிழன் தான் இங்கே ஆளணும்லாம் பேசுகிறானுங்க. எத்தனை பேருக்கு தமிழ் சொல்கிறது, அவனே தமிழன் தான் ஆளணுன்றாங்க. நம் தமிழ் பாரம்பரிய சுவையை அள்ளித்தரும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.